News TV, enlightening the thirsty. இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் மற்றும் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாக மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் திருவண்டாட்கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் சென்ட் ஜோசப் செலப்ரேஷன் மல்டி பர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் பசில் மேரி குளோரி ஆரோக்கிய மரி மரிய செல்வி ஷபியே கஸ்தோன் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் சென்ட் ஜாக் ஆண்டனி விக்டர் ஹலன் உடல் நலனுக்காகவும் இதயாண்டவருக்கு நன்றியாகவும் சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் கிளாரா மைக்கேல் சாமி லூர்துராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் ஆன்மலை பார்ட்டிக்காகவும் மதம் சாந்தே ரெஸ்டாரண்ட் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதயாண்டவருக்கு நன்றியாகவும் ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியவும் அந்தோனிராஜ் திருமணம் நடைபெற்றதற்கு நன்றியாகவும் செல்வத் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திடவும் அருள் பிரகாசம் ஆன்மலை பார்ட்டிக்காகவும் தர்மராஜ் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கோலம்பெரிய நாயகசாமி சூசை அந்தோனி சாமி சூசை மரி ரோசாலி ரைசி லூர்து மரி ஜெயமரி சந்தனமரி சூசை வொலாந்தின் ரிஜினா மேரி ரெசின் ஆபேல் அலெக்சாண்டர் பாபு கோலம் இருதய மரி சூசை ஆரோக்கிய மரி ரெசின் அந்தோனி சாமி லூயி மரியம்மாள் பாபு மார்கரேட் சவரி முத்தம்மாள் ஆன்மலை பாற்றிக்காகவும் வீரரத்தினம் வசந்தி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வழக்கில் வெற்றி பெறவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் ஜேம்ஸ் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் ஆண்ட்ரோ பாலன் ரெஜி ஆன்டி அல்ஸ்டின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் தொழிலில் உள்ள இன்னல்கள் நீங்கவும் அல்போன்ஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகளின் திருமணம் நல்லபடியாக நடைபெறவும் இஞ்சாசி மேஸ்திரி வீதி பகுதி மக்களுக்காகவும் அலான் ராணி யூதா ததேயுக்கு நன்றியாகவும் சான் விமலா இதயாண்டவருக்கு நன்றியாகவும் ஒகிஸ்து எதுவார் ஒகிஸ்து ராக்லி நன்றியாகவும் தியோதனே அல்போன்ஸ் தியோதனே எலிசபெத் நன்றியாகவும் கொரித்தோன் கிறிஸ்தின் அருளோக் கிறிஸ்தின் நன்றியாகவும் அருளோக் கிறிஸ்தியா நன்றியாகவும் பன்னீர்செல்வம் நன்றியாகவும் ஜான் கிறிஸ்து நிக்கோலாஸ் அந்துவான் அம்பேர் நன்றியாகவும் சின்னப்பெண் குடும்பத்தார் நன்றியாகவும் மரிவிதால் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும் சுசான் ஞான பிரகாசம் நன்றியாகவும் உடல் நலம் பெற வேண்டியும் இருதயராஜ் நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் விமலா விரைவில் தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறவும் பிரிட்டோ சரத்குமார் விரைவில் வேலை கிடைக்கவும் ராபர்ட் கென்னடி நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் மார்டின் சகாயநாதன் ஆகத்தம்மாள் வீட்டில் உள்ள தீமை விலகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் அலெக்சிஸ் மார்த்தா லாசரஸ் டேவிட் கண்ணுசாமி செல்வநாதன் அருட்சகோதரி பரோமியோ இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பாடல் இதழ் எண் 83 பாடல் எண் 1 பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம் அவராலய பீடத்திலே இன்றும் என்றும் திருநாளம் நம் இயேசுவின் பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம் அவராலய பீடத்திலே ஆலய பீடத்திலே அவர் ஆலய பீடத்திலே
தொடியில் கிளைகள் சேர்ந்திருந்தால் அது கோடியாய் பலன் தருமா. இயேசுவில் நானும் இணைந்திருந்தால் என்றும் இல்லாத பேரின்பமா. கொடியில் கிளைகள் சேர்ந்திருந்தால் அது கோடியாய் பலன் தருமா. இயேசுவில் நானும் இணைந்திருந்தால் என்றும் இல்லாத பேரின்பமா. பீதாசுரன் பரிசுத்தாவின் பெயரான நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவை அருளும் கடவுளை அன்போம் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய நாளை சிறப்பிப்பவர்கள் பங்கு பேரவை உறுப்பினர்கள், இன்றைய நாள் பொறுப்பாளர்கள் வின்சென்ட் ராயன், ஜோசப் ராஜ் கிலோன், ஜெயலூர்துநாதன், இவர்களுடைய கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் உபயத்தாரர்கள் திரு ஜோசப் ராஜ் கிலோன் குடும்பம், சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தால், திருவாளர் எஸ் ஏ லூர்துசாமி மற்றும் அவருடைய குடும்பத்தினர், இவர்களுடைய கருத்துகளுக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். இன்றைய திருப்பலியானது நம் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இந்த தண்ணீரை ஆசிர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். உமது புனித நாளாகிய இன்று நாங்கள் இந்த தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரே, மை மன்றாடுகிறோம், இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து இந்த தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசிர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளை எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மேல் தெளித்து ஆண்டவரே நான் தூய்மையாவேன். நீரே என்னை தழுவ நானும் உரை பணிதனிலோ வெண்மையாவேன். இறைவாகுமது இறக்க பெருக்கு ஏற்ப என் மேல் இறக்கம் கொள். மேல் திருப்பி ஆண்டவரே நான் தூய்மை
அனிலும் வெண்மையளி சுதனும் தூய ஆவி துதியும் புகழும் ஒன்றாய் பெறுவே ஆதியிலிருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமி ஈசோ புள்ளினாலின் மே தெளிப்பி ஆண்டவரே நான் தூய்மையாவி பணிதனிலும் எண்ணையாவே எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமீன். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுது, உலகினிலே நல் மனத்தமக்கு அமைதியும் உண்டாகுது. உழைகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உண்மை மகிமைப்படுத்துகின்றோம். திருமகனுடைய இதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானே, நாங்கள் அந்த இதயத்தை பக்தி பற்றுதலுடன் வழிபட்டு பாப பரிகாரத்தின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற எங்கள் அனைவருக்கும் அருள்வீராக.
உம்மோடு தூயாவையின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 34, இறை சொற்றொடர்கள் 11-16. தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடிப் போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்கள் இனங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடை ஓரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலை உச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், ஆனால் கொழுத்ததையும் வலிமை உள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் அட்டை எண் 70, பாடல் எண் 2. நடக்கணிந்தாலும் பயமில்லை,
கழியும் தேற்றும் ஆண்டவர் எனது எனக்கொரு குறையும் இராது ஆண்டவர் எனது அபிஷேகம் செய்தே வைத்து என்னை எனது பாத்திரம் நிரம்பி இத்துணையெங்கும் வழிது பொங்கி ஆண்டவர் எனது நல்லாயன் ஆகவே எனக்கொரு குறையும் இராது ஆண்டவர் எனது நாளும் என்னை பின் தொடரும் உன் பேரன்பு என்றும் ஆண்டவ வீட்டில் நுழைவி ஆண்டவர் எனது நல்லாயன் ஆகவே எனக்கு ஒரு குறையும் இராது ஆண்டவர் எனது இரண்டாம் வாசகம். கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவசனங்கள் 5-11 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றியின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாயிருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையில் இருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாமன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாமன்றோம். அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நல்லாயின்
என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். உமக்கு மகிமை. இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் 1 காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மீது போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகத்தில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய திரு இருதய பெருவிழாவை, நம் பங்கின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். எனவே நம்முடைய பசிலிக்காவின் அதிபரும் பங்கு தந்தையுமான அருட்தந்தை எஸ் மரிய ஜோசப் அடிகளர் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குகிறோம். இன்றைய மனித சமுதாயத்தில் அன்பை பற்றி பேசுகிற பொழுது தமிழ் பாடல் ஒன்று இப்படியாக வருகிறது. வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற ஒரு பாடல் வரிகள் நாம் கேட்டிருக்கிறோம். வீட்டில் இருக்கிற வரை மனைவியாகவும், நாம் இறக்கின்ற வரை பிள்ளைகளும், கடைசியாக யார் இருப்பார்களோ என்று சொல்லி மனிதர்களுடைய அன்பு எதுவரை நம்மை பின்தொடர்கிறது, அல்லது மனிதர்களுடைய உதவி எதுவரை நம்மை பின்தொடர்கிறது என்பதை இந்த பாடல் வரிகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. மனிதர்களுடைய அன்பானது ஒரு வரையறைக்கு உட்பட்டதாகவும், முடிவுக்கு வரக்கூடியதாகவும், ஒரு அளவுக்குள் இருப்பதாகவும், தீர்ந்து போகக்கூடியதாகவும், பின்வாங்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதைத்தான் இந்த பாடல் வரிகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில நம்முடைய திரு இருதய ஆண்டவருடைய அன்பை இன்றைய நாளிலே கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய அன்பு பல பரிணாமங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த பரிணாமங்களிலே 6 மட்டுமே இன்றைய நாளில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பல பரிணாமங்கள் இருந்தாலும் கூட இந்த பரிணாமங்களிலே இயேசுவினுடைய அன்பிலே மிகவும் வல்லமையுள்ளதாக சிறந்ததாக 6 இருக்கின்றது. அதிலே முதலில் வரக்கூடியது இயேசுவினுடைய அன்பு எல்லையற்ற அன்பாக இருக்கிறது. மனிதர்களுடைய அன்பு ஒரு எல்லைக்கு உட்பட்ட அன்பாக இருக்கிறது. ஆனால் நாம் விசுவாசிக்கின்ற இறைவன்
அல்லது நம்மை அன்பு செய்கின்ற இறைவன் நம் மீது எல்லையற்ற அன்பை கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய மனித அன்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முதல்ல எடுத்துக்கிட்டனா கணவன் மனைவி, அதை தாண்டனா பிள்ளைகள், அதை தாண்டனா உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், அதை விட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தா நண்பர்கள், இந்த சமுதாயம், அதை விட்டு கொஞ்சம் மேலே போனா ஜாதிக்காரன் போறோம், அதை விட்டு கொஞ்சம் போனா நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்றோம். இவைதான் நம்முடைய அன்பு சமூகம். இதை தாண்டி நம்மை நாம் அறியாத மனிதர்களை அன்பு செய்வது கிடையாது. ஏதோ ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக அன்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய அன்பு என்பது குடும்பம், சமுதாயம், நாடு என்று சொல்லி ஒரு எல்லைக்குள் இருக்கின்றதாக இருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எல்லையற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அல்லது இறைவன் தான் தேர்ந்தெடுத்த யூத சமுதாயத்திற்கு அடிக்கடி சொன்னார். நான் உங்களை தேர்ந்தெடுத்தது உண்மைதான், நான் உங்களை அன்பு செய்வது உண்மைதான், ஆனால் என்னுடைய அன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் உரியது என்பதை இஸ்ரவேல் மக்களிடத்திலே அடிக்கடி இறைவன் கூறுவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே இயேசுவினுடைய அன்பு முதலில் எல்லையற்றது, இரண்டாவது இயேசுவினுடைய அன்பு முடிவற்றதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அன்பானது நாம் இறக்கின்ற வரைதான். யாரை அன்பு செய்தாலும், கணவன் மனைவியை அன்பு செய்தாலும் அல்லது மனைவி கணவனை அன்பு செய்தாலும், எல்லாம் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நாம் அன்பு செய்ய முடியும். அதுக்கு மேல தாண்டி நம்மளால் அன்பு செய்ய முடியாது. எனவே நம்முடைய அன்பு என்பது ஃபைனைட். ஆனால் இறைவனுடைய அன்பு என்பது முடிவற்ற அன்பாக இருக்கிறது, இன்ஃபைனட் என்று சொல்வார்கள். எனவே இயேசுவினுடைய திரு இருதய அன்பு என்பது முடிவற்ற அன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, இயேசுவினுடைய அன்பு என்பது பவுண்ட்லெஸ் என்று சொல்வார்கள், அதாவது அளவு கடந்த அன்பாக இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய சமுதாயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது ஒன்று கொடுத்தாதான் ஒன்று வாங்க முடியும். இன்னைக்கு குடும்பத்தில் கூட பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து, என்ன பெருசா எனக்கு செஞ்சிட்ட, நான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு நிலையில் இருக்கிறது. என்ன பெருசா எனக்கு கொடுத்துட்டாங்க, அவங்களுடைய கடைசி காலத்தில் அவங்கள நான் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லுகின்ற கணக்கு பார்த்து பிசினஸ் மோட்டிவோடு நம்முடைய அன்பு ஒரு அளவுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு பவுண்ட்லெஸ், அளவுக்கு அதிகமானதாக, அளவு கடந்ததாக இருக்கின்றது. அடுத்ததாக, இயேசுவினுடைய அன்பை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது முடிவுக்கு வருகின்ற ஒரு அன்பு கிடையாது, நாட் எக்ஸாஸ்டிங் என்று சொல்வார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, மனிதர்களுடைய அன்பு ஒரு முடிவுக்குள் வரும், ஆனால் இயேசுவினுடைய அன்பு முடிவுக்கு வருகின்ற ஒரு அன்பு கிடையாது. என்னாலுமே அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார். திருப்பாடலை எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற வார்த்தையானது அடிக்கடி திருப்பாடலில் நாம் இருப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக, இறைவனுடைய அன்பை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது இயேசுவினுடைய அன்பு பின் வாங்கக்கூடிய ஒரு அன்பு கிடையாது, ஆனால் மனிதர்களுடைய அன்பு பின் வாங்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் உயிருக்கு உயிராக யாரையாவது அன்பு செய்தோம் என்று சொன்னால், அல்லது குடும்பத்திலே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கணவன் அல்லது மனைவியை உயிருக்கு உயிராக அன்பு செய்கிற பொழுது அந்த மனைவியோ அல்லது அந்த கணவனோ அல்லது அந்த பிள்ளைகளோ அல்லது நண்பர்களோ நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொன்னால், அல்லது நம்மை ஏமாற்றி விட்டார்கள், பழிவாங்கி விட்டார்கள் என்று சொன்னால், நாம் பின்வாங்கி விடுவோம். என்னத்த செஞ்சு என்ன பிரயோசனம், இனிமேல என்னத்துக்கு அவனை போய் அன்பு செய்யறது, அவனை அன்பு செய்வதை விட நாம் இப்படியே இருந்து விடுவது நல்லது
அப்படின்னு சொல்லி நம்முடைய அன்பு பின்வாங்குகிற ஒரு அன்பாக இருக்கிறது. ஆனால் இயேசுவினுடைய அன்பு பின்வாங்குகிற ஒரு அன்பு கிடையாது. நாட் கிவிங் அப் த ஹோப் என்று சொல்வார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஏன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, எவ்வளவு முறை நாம் பாவம் செய்கிறோம், எவ்வளவு முறை நாம் தவறு செய்கிறோம், இவையெல்லாம் நாம் செய்தாலும் கூட இறைவன் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்தை பாராமல், நம்முடைய குறைகளை பாராமல், நம்முடைய பலவீனத்தை பாராமல் ஒவ்வொரு நாளும் நம்மை அன்பு செய்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, பின்வாங்காத அன்பு. நம்முடைய பாவத்தை மிகைப்படுத்தி இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் பின்வாங்கி இருப்பார். மனிதர்களாகிய நீங்களும் நானும் மற்றவர்களுடைய குறைகளை பாவங்களை மிகைப்படுத்துகிறோம். எனவேதான் நம்முடைய அன்பு பின்வாங்குகிறது. எதுக்கு இனிமேல் அவன் அன்பு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசுவினுடைய அன்பு நம்முடைய பாவத்தை மிகைப்படுத்தாமல், நம்முடைய தவறுகளை மிகைப்படுத்தாமல், நம்முடைய பலவீனத்தை மிகைப்படுத்தாமல் நம்மை அன்பு செய்கிறவராக இருக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இத்தகைய ஒரு அன்புதான் இயேசுவினுடைய அன்பாக இருக்கிறது. முதலில் இயேசுவினுடைய அன்பு எல்லையற்றது, இரண்டாவது இயேசுவினுடைய அன்பு முடிவற்றது, மூன்றாவது இயேசுவினுடைய அன்பு அளவற்றது, நான்காவது இயேசுவினுடைய அன்பு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அன்பு கிடையாது, நான்காவது இயேசுவினுடைய அன்பு எப்பொழுதுமே நம்மை அன்பு செய்கிறவராக பின்வாங்காதவராக இருந்து கொண்டிருக்கிறார். இத்தகைய ஒரு இறைவனைத்தான் நம்முடைய இறைவனாக கொண்டிருக்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இத்தகைய ஒரு அன்பை கொண்டிருக்கிற இறைவனுடைய ஸ்பெஷாலிட்டி, சிறப்பு என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், த ரிச்னஸ் ஆஃப் ஜீசஸ் ஹார்ட் என்று சொன்னால் இரண்டே இரண்டு தான். நம்முடைய உள்ளத்துல பணத்திற்கும் பொருளுக்கும் பதவிக்கும் மற்ற இந்த உலகம் தருகின்ற ஆசைகளுக்கு நிறைய இடங்கள் இருக்கிறது, சுயநலத்திற்கு இடம் இருக்கிறது. ஆனால் த ரிச்னஸ் ஆஃப் ஜீசஸ் ஹார்ட் என்று சொன்னால் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று தந்தை இறைவன், இன்னொன்று நாம் அனைவரும். இயேசுவினுடைய 33 ஆண்டுகால வாழ்க்கையை எடுத்து நம்ம கொஞ்சம் அலசி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசுவினுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர்கள் அல்லது இயேசுவினுடைய இதயத்தில அதிகமாக ஆட்கொண்டவர்கள் என்று சொன்னால் ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒன்று காட் த ஃபாதர், ரெண்டு நீங்களும் நானும் தான். அவருடைய வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நாளும் அவர் இந்த இரண்டு நபர்களுக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையே செலவழிச்சிருக்கிறார். பைபிள்ல நற்செய்தியை எடுத்து வாசிச்சுங்க, 4 நற்செய்தியில நீங்க எந்த மூலையில எடுத்து வாசிச்சாலும் வாசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்வை இந்த இரண்டு நபர்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய இதயத்துல இந்த இரண்டு நபர்கள் மட்டும்தான் இடம் பிடித்தார்கள். ஒன்று தந்தை இறைவன், ஒன்று மனிதர்களாகிய நீங்களும் நானும் மட்டும்தான். தந்தை இறைவன் எப்படி இடம் பிடித்தார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தந்தை இறைவனிடத்தில் ஜெபிக்கிறவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். காலையில் ஜெபித்தார், நண்பகலில் ஜெபித்தார், இரவில் ஜெபித்தார், விடியற்காலையில் ஜெபித்தார். எனவே அவர் ஜபம் செய்கிற பொழுது அவருடைய இதயத்தில் இடம் பிடித்தவர் தந்தை இறைவன். அடுத்ததாக இறைவனிடத்தில் ஜெபித்து விட்ட பிற்பாடு உடனடியாக மக்களை சந்திக்கிறார், சீடர்களை சந்திக்கிறார், நோயாளர்களை சந்திக்கிறார், பேய் பிடித்தவர்களை சந்திக்கிறார், பாவிகளை சந்திக்கிறார். எனவே இரண்டாவது இயேசுவினுடைய இடத்தில் இடம் பிடித்தவர்கள் மனிதர்களாகிய நீங்களும் நானும் தான். எனவே த ரிச்னஸ் ஆஃப் ஜீசஸ் ஹார்ட் என்று சொன்னால் தந்தை இறைவனும் நீங்களும் நானும் தான். எனவே இயேசுவினுடைய இதயத்தில முழுக்க முழுக்க இடம் பிடித்தவர்கள் இரண்டு பேர், தந்தை இறைவன், இரண்டாவது மனிதர்கள் ஆகிய நீங்களும் நானும் தான். அவருடைய இதயத்தில் இடம் பிடித்ததினால்தான் அவருடைய அன்பு எல்லையற்றது, அவருடைய அன்பு முடிவுக்கு வராதது, அவருடைய அன்பு என்றுமே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே,
அத்தகைய ஒரு அன்பை கொண்டிருந்த இறைவன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், இன்னை வரைக்கும் இனிமேலும் என்ன செய்வார் என்று சொன்னால், அளவு கடந்த அன்பு செய்கின்ற இறைவன், எல்லையற்ற அன்பு கொண்டிருக்கின்ற இறைவன், முடிவற்ற அன்பை கொண்டிருக்கிற இறைவன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ஜீசஸ் சிக்ஸ் அவுட் த டிஸ்டன்ட் ஒன் என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து தொலைவில் இருக்கிற மனிதர்களை தேடி செல்கிறார். சுருக்கமாக சொன்னா பாவிகளை தேடி செல்கிறார். பைபிளில் நற்செய்தியில் எங்கே எடுத்து வாசித்தாலும் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன். அதே போன்று நோயுற்றவர் மருத்துவர் நோய் அற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே தேவை என்று சொல்லுகிறார். நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன், இழந்து போனதை தேடி மீட்கவே வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இயேசுவினுடைய இதயத்திற்கு இயேசுவினுடைய இதயத்திற்குள் அதிகமா யாரு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பாவிகள் தான். பாவிகள் தான் இயேசுவினுடைய இதயத்திற்கு நெருக்கமானவர்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். 99 ஆடுகளை விட்டுவிட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி இயேசு கிறிஸ்து தேடி செல்வதாக கூறுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, தொலைவில் இருக்கின்ற மனிதர்களை, அதாவது பாவத்தில் மூழ்கி கிடக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்திலே. அதுதான் இயேசுவினுடைய அன்பு. இயேசு கிறிஸ்து அன்பை பொழிபவராக மட்டுமல்ல, அந்த அன்பாகவே இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பே உருவான இறைவன், அன்பே முழுமையான இறைவன் ஒவ்வொரு நாளும் பாவிகளை தேடி தேடி அலைகின்றவராக இருக்கிறார். அப்படி அலைகின்ற பொழுதுதான் அவருடைய அன்பு எல்லையற்றது. இவனை தான் தேடுவேன், இவனை தான் தேடுவேன், இவனை தான் தேடுவேன் கிடையாது. அப்படி பாவிகளை தேடுகிற பொழுது அவர் ஒரு காஸ்ட மையமா வச்சோ அல்லது ஒரு ஊரை மையமா வச்சோ அல்லது ஒரு நாட்டை மையமாக வைத்தோ பாவிகளை தேடுவது கிடையாது. மாறாக இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனையும் தேடி இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அலைந்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் யாக்கோபு திருமுகத்தில் 4 அதிகாரத்தில் 6 இறைவசனத்திலே வாசிக்கிறோம். இறைவன் மனிதர்களுடைய உள்ளங்களுக்காக ஏங்குகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இப்படி இறைவன் பாவிகளை தேடுகிற பொழுது அவருடைய அன்பு லிமிட்லெஸ், எல்லையற்றது. அவருடைய அன்பு இன்ஃபைனட், முடிவற்றது. அவருடைய அன்பு பவுண்ட்லெஸ், அளவற்றது. அவருடைய அன்பு நாட் எக்ஸாஸ்டிங், ஒரு முடிவுக்கு வரக்கூடியது கிடையாது, தீர்ந்து போகக்கூடியது கிடையாது. அவருடைய அன்பு நாட் கிவிங் அப் த ஹோப், அதாவது பின் வாங்குகின்ற ஒரு அன்பு கிடையாது. அத்தகைய ஒரு அன்புக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய இதயத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இதயத்திற்குள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். இயேசுவினுடைய எல்லையற்ற அன்பை, முடிவற்ற அன்பை, அளவற்ற அன்பை, தீர்ந்து போகாத அன்பை, பின்வாங்காத அன்பை நீங்களும் நானும் சுவைக்க வேண்டும் என்று சொன்னால், த பெஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னு சொன்னா கன்ஃபெஷன், ஒப்புரவு அருட்சாதனம். ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு ஒரு மனுஷன் போறான் அப்படின்னு சொன்னா, இயேசு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொள்ளுகிறார் என்று சொன்னால், இன்றைய நற்செய்தியில் கூறப்படுகிறது, தன்னுடைய தோல் மீது அந்த ஆட்டை தூக்கி போட்டு கொண்டு மகிழ்ச்சியோடு வந்து உற்றார் உறவினர்களை எல்லாம் அழைத்து மகிழ்ச்சி அடைகிறான். அந்த ஒரு மகிழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய எல்லையற்ற, முடிவற்ற, அளவற்ற, தீர்ந்து போகாத, பின்வாங்காத அன்பை சுவைக்க வேண்டும் என்று சொன்னார். த பெஸ்ட் பிளேஸ் என்பது ஒப்புரவு அருட்சாதனம். அந்த அருட்சாதனத்தை நாடுகிற ஒவ்வொரு நிமிடமும் நாம் இயேசுவினுடைய அன்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். எனவே அதற்குரிய அருளை வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆவியராய் ஒன்றாய் வா
தேவன் நமக்காய் வாழுவானா? கண்ணே மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உருளியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், மரணத்தின் மீதே வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்த்தை நிலை வாழ்வை விசுவாச பொருளாக நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவு பெறவும் விரும்புகின்றார். அவர்பால் முழுமன பற்றுதலுடன் நம் வேண்டுதல்களை செலுத்துவோம். நல்ல ஆயனாம் இறைவா, உம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தம்மிட ஒப்படைக்கப்பட்ட இறை மந்தையை உமது இறை மதிப்பீடுகளில் வளர்த்தெடுக்கவும் நல்ல உடல் உள்ள நலன்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றி வேந்தராம் இறைவா, எல்லா காலங்களிலும் உள்ள உம்முடைய அரசு எம் நாட்டிலும் நிலை பெற்றிடவும், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக எம்மிடம் துளங்கவும், தடுக்கி விழும் யாவரையும் தாங்கி தாழ்த்தப்பட்டோரை தூக்கிவிடவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கனி உள்ளவராம் இறைவா, தூய இதய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் உம் மக்களாகி நாங்கள் யாவரும் உம்முடைய கனிவையும் மனத்தாழ்மையையும் கடைபிடித்திடவும், ஊன் இயல்பின் செயல்களை விடுத்து தூய ஆவியின் இயல்பில் வாழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுடையவராம் இறைவா, விண்ணரசின் மறைப்பொருளை எளியோராகிய நாங்கள் அறிந்திட செய்திட, உம் இரக்கத்திற்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்திடவும், உம் இதயத்திற்குள் எங்கள் இதயங்களை பதித்து உம் சாயலாய் வாழ்ந்திடவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாட்சிமையாம் இறைவா, உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் எம் தூய இதய ஆண்டவர் பசிலிக்கா, தம் ஆண்டு பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் உம் புகழ் பரவிட உதவிய உதவும் நல் உள்ளங்கள் யாவரின் கருத்துகளையும் நிறைவேற்றிட உம் அருள் வேண்டி உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைப்பாறுதலாம் இறைவா, உம் ஆலய உருவாக்கத்தில் இருந்து இன்று வரை என் பங்கில் பணியாற்றிய அருள் பணியாளர்கள், அவர்களை ஈன்று புறம் தந்தவர்கள், அருட்கண்ணியர், பொது நிலையினர் யாவருக்கும் உம் வான் வீட்டின் மகிழ்வினில் இளைப்பாற்றி அளித்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் புகலிடமும் பலமுமாகிய இறைவா, எங்களிடம் இறையுணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே, உமது திருச்சபையின் உருக்கமான மன்றாட்டுக்களை ஏற்று அவற்றை நிறைவு செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். படைத்தளித்தாய் என்ற பரம்பொருளில் இன்று எடுத்த
தருளி ஏழை கொடுப்பதனை படைத்தளி தாய் பரம்பொருளி என்று எடுத்தருளி ஏழை கொடுப்பதனை படைத்தளி தாய் பலியேற்றுக் கொள்வாராக. நாங்கள் ஒப்புகொடுத்தமை காணிக்கையும் ஆலயத்து வல்லப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் அழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் மூலக இறைவனம் ஆண்டவர் வானமும் ஐயமும் யாவும் மாட்சிமையா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென
உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தில் மறைவாரை கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திறமும் இன்று ஊழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சோசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மெய்மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உனக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற பாடுவோத்திருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமையனை
அமைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. ஏனென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, இனத்தில் எழுதலில் வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா குணமடையும். வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. எங்கில் அவனும் அவனிலானும் என்றும் ஒன்று தானே. எந்த இனிய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்குமே, வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. வாழ்க்கை மூச்சு நின்றுவிடும் அன்றே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றாய். வாழ்க்கை மூச்சு நின்றுவிடும் அன்றே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றாய். ஓடோடி வந்தேன் உனை என்னில் ஏற்க, ஒன்றாகும் நேரம் நான் உன்னை பாட. ஆ, அன்பு தெய்வமே, அருள் தாருமே, நீ மீட்டும் வீணையும் நான் பாடும் பாடலும் இறைக்கடலில் சங்கமிக்கும் இதய வேந்தனே.
என்ன இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் வேணும் வந்தோடும் வசந்தம் வீசுமே வசந்தம் வீசுமே வசந்தம் வீசுமே நிம்மதி நீயாய் இருக்கின்ற போது நிறமும் நீ என்னில் தங்கிட வேண்டும் நிம்மதி நீயாய் இருக்கின்ற போது நிறமும் நீ என்னில் தங்கிட வேண்டும் சிந்தனைகள் யாவும் நீ சீர்படுத்த வேண்டும் சொல் செயலாவும் உரிமையாக வேண்டும் அன்பு தெய்வமே அருள் தாருமே என் வறுமை என் இருள் உன் வளமை ஒளியிலே அகற்றிட வேண்டும் என் அன்பு தெய்வமே இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்குமே வந்தோடும் வசந்தம் வீசுமே வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில் அவனுண்டு வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில் அவனுண்டு என்னில் அவனும் அவனில் நானும் எங்கும் ஒன்றுதான் இந்த இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்குமே வந்ததும் வசந்தம் வீசுமே வசந்தம் வீசுமே வசந்தம் வீசுமே இறையிறக்கத்தின் ஜூபிலி ஆண்டுக்கான ஜெபம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர் நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும் உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது உமை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள்தாரும் உமது ஆவியானை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள்பொழிவால் புனிதப்படுத்தியருளும் அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும் இவ்வாண்டில் உமது திருவாவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் அறிவிப்புகள் இன்றைய நாள் நடைபெறுகின்ற 7:30 மணி காலை திருப்பலியை தர்மபுரி மறை மாவட்டத்தை சார்ந்த தர்மபுரி மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் எனவே இறை மக்கள் பெருவிழா திருப்பலியிலே பங்கு கொண்டு இறைவனுடைய ஆசிரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம் மதிய திருப்பலியை அருட்தந்தை ஃபிலோமின் தாஸ் நிறைவேற்றுவார்கள் மாலை 5 மணி ஆங்கில திருப்பலியை அருட்தந்தை மெல்கிசதேக் நிறைவேற்றுவார்கள் 5:30 மணி தமிழ் திருப்பலியை நம்முடைய மறைவட்டத்தின் முதன்மை குரு அல்போன் சந்தானம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் மாலை தமிழ் திருப்பலி முடிந்தவுடனே ஆடம்பர திரு இறுதி ஆண்டவர் தேர்பவனியானது ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நன்றி கோரி மன்றாடுபமாக இறைவா இந்த அன்பின் அருட்சாதனம்
எங்களை புனித பாசத்தால் பற்றிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உமது திருமகனிடம் என்று மேற்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அவரை காண செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தந்தையை போன்று இரக்கமுடையவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்பை நினைந்து பாடுவோ நம்மை மீட்க முழுமையாக தன்னை தந்த இணையில்லாத. இதய அன்பை நினைந்து பாடுவோ பற்றி எரியும் இதயம் இதயம் அருள் சுரந்து பொங்கி வழியும் இதயம் இதயம் அன்பினாலே பற்றி எரியும் இதயம் இதயம் அருள் சுரந்து பொங்கி வழியும் இதயம் இதயம் பாவி நம்மை தேடி திரியும் இதயம் இதயம் பாவி நம்மை தேடி திரியும் இதயம் இதயம் சுத்தோடு பாதுகாக்கும் இதயம் இதயம் இதய அன்பை நினைந்து பாடுவோ நம்மை மீட்க முழுமையாக தன்னை தந்த இல்லாத. இதய அன்பை நினைந்து பாடுவோ. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரம் மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணையாயிரம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள். எங்கள் வாழ்நாளின் புனிதரான புனித இரண்டாம் ஜான் பவுலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக்கப்படுவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்ருக்கிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தையும் மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமீன்.